கேரள பல்கலைக்கழக வளாகத்தின் அருகே உள்ள குடிநீர் தொட்டியிலிருந்து மனித எலும்புக்கூடு கண்டறியப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவனந்தபுரம் காரியவட்டம் பகுதியில் கேரள பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள குடிநீர் தொட்டியில் மனித எலும்புக்கூடு கிடப்பதாக அங்குள்ள ஊழியர் காவல்துறைக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் 15 அடி ஆழமுள்ள குடிநீர் தொட்டியில் இருந்த மனித எலும்புகளை கைப்பற்றினர். இதனையடுத்து தடயவியல் நிபுணர்கள் சோதனையிட்டதில் அது ஒரு ஆணின் எலும்புகள் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. அந்த தொட்டியிலிருந்து குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அது ஆய்வகத்தில் வைக்கப்படும் மனித எலும்பா அல்லது யாரேனும் கொலை செய்துவிட்டு எலும்புகளை இங்கு விட்டுச் சென்றனரா என்ற கோணத்தில் விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது.